guys, na Raiza pesren, and today we finished the calendar shoot for Karthik Srinivasan for 2020. 2020 sounds really exciting and I'm so happy to be a part of this calendar. It's called The Royals, so that's a really good feel. And I think the set has been done so well and with so much meticulous effort that each flower is standing out and the colors look amazing. This is such a colorful shoot, and actually after a very long time I'm doing something so colorful and creative. Samantha Jogan has done the hair and makeup. Aruma was her stylist for the hair. And I'm so glad that these people came together to do this because they've done such a good job, and a good hearted, good, happy team of people coming together. Obviously, the product is looking good to us right now, and I hope you really enjoy watching the final pictures. Thank you so much. Love you. March month, Raiza Arkanga. Blue color nale vanda epume konjam pleasant ah irukum, and idhula vanda floral and blue, so floral eppadi idea vandhadu illa? See, ipa any concert we do, you know, we take inspiration from somewhere. And in the world vandu yaarume solla mudiyadhu avadi na thoongi naane create panna solla mudiyadhu. We all take inspiration from somewhere. Adha maari sonna paathina indha concert pannum bodhu na oru 100 different ideas na workout panna. All one of the ideas this one. Okay, idhukku vandu I was looking for a girl who's really slim. Okay, because I want bit of skin to be shown. Okay. So I was really particular about this concept. Oh, abdiya? Ama. Idhula vandha skin therino andha maari mase Raiza vandha paathina I know her as a model. Avanga model ah irukkumbodhe engala neriya shoot pannirukanga and extremely friendly and very easy to work with. Okay, and she is very experimental. Neenga Raiza oda work panninga, she is always hyper. So ipo andha maari jolly ah pichittu pesittu andha maari kala kala kalanu irukku andha set irundhathu. So Raiza oda சொன்ன உடனே ஷி ஜம்ப்ட் டு நோ ஐ ஹவ் டு திஸ் ஐ ஹவ் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பண்ணது அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸா ப்ளூ கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் அந்த அப்படியே ஒரு அந்த அந்த ப்ளூ கலரில் ஸ்மோக் யூஸ் அந்த ஸ்மோக் யூஸ் பண்ணால தான் ஒரு மாதிரி ட்ரீமி ஒரு எஃபெக்ட் இருக்கு இந்த பிக்சரில். இப்போ எதுலையுமே ஃபோட்டோஷாப்பே கிடையாது. நீங்கள் நீங்கள் பிகேந்த சீன் வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிகேந்த சீன்ஸ் வீடியோஸ்லேயே தெரியும் அந்த அது பண்ணிட்டு கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டோன் பெட் அவங்க கால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டஸ்கியாக இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆர் ரியல் ஸ்கின் டோன். ரியல் ஸ்கின் டோன் வந்து அவங்க ஃபேஸில் இருக்கிறது தான். ஓகே, பட் நான் என்ன பண்ணால் இந்த கீழே லைட்டப் பண்ணுனா அந்த ட்ராமா போயிடும் அவனுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆக்டர்ஸ் ஆர் ஓகே வித் தட். சில பேர் வந்து ஐயோ என் கால் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ரைஸா இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் ஏன்னா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீ ஷூட் வித் ஆக்டர்ஸ் யூ ஹேவ் டு சி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே, பிகாஸ் தே லுக் இன் டு தேர் ஸ்கின் டோன், தே கலர், த நெயில், த ஐஸ், அவங்க இந்த வே தே ஸ்டாண்ட், அது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணணும். ப்ளஸ் அவங்க காஸ்ட்யூம் போடுற ஃப்ளோ, இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த சிமெட்ரி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது, ப்ளஸ் அவங்க லெக்ஸ் கம்மிங் அவுட், அந்த கீழே அந்த ஃப்ளோரல், ஓகே, ரொம்ப ஒரு ட்ரீம் எஃபெக்ட் கிடைச்சிது. ப்ளஸ் இந்த இந்த கான்செப்ட் இதுவும் இந்த வே ஷீ இஸ் சிட்டிங், ஓகே, த அந்த ஸ்கின். பட் இது பார்க்குறீங்கன்னா இது வந்து இந்த இமேஜ் வந்து லைட்டப் பண்ணால் இட் ஒன்ட் லுக் கிரேட். நினைச்சு ஜஸ்ட் க்ளோஸ் ஐஸ் அண்ட் திங்க் இஃப் இட் இஸ் பிரைட் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இமேஜ். ஓகே, இதுமாரி அந்த மூடில் ப்ளஸ் இதெல்லாம் டாப் பண்ணுறது அந்த பேக்ரவுண்ட். ஓகே, இது காஸ்ட்யூம் வந்து ருபீனா பண்ணாங்க அது. ஓகே, ஸ்டைல் ருபீனா அண்ட் ஹீனா அந்த மாதிரி தி ஆல் அப்கமிங் யங் டிசைனர்ஸ். ஓகே, அவங்க பண்ணது. ப்ளஸ் அந்த அகெயின் ஜுவல்லரி இஸ் ஃப்ரம் ஏவியா சொன்ன மாதிரி ஜுவல்லர்ஸ். ஓகே, அவங்க ஜுவல்லரி கொடுத்தாங்க. அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் வந்து சமந்தா ஜெகன். ஓகே, ஸோ அவங்க பண்ணாங்க. ஸோ வென் ஒர்க்கிங் வித் ப்ரொஃபஷனல்ஸ் நோ இட் மேக்ஸ் இட் அ திங் மச் மச் இஸ் பட் ரைஸா வந்து அவ அவங்க மாடல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சனால ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லைக் அவங்க கேட்கலையா எனக்கு ஃபுல் மேக்ஸி வேணும் அப்படின்னு. பிகாஸ் அது இது செம்ம க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க கேட்கலையா எனக்கு வந்து மேக்ஸி வேணும் அப்படின்லாம் இல்லை இல்லை. சி இப்போ அதான் சி வென் யூ பிளான் அ ஷூட் வித் அ பர்டிகுலர் ஆக்டர்ஸ் யூ டூ அ ஹோம் ஒர்க் ரைட். ஓகே, ஹவு கம்ஃபர்டபுள் தே ஆர். இப்போ ஐஸ்வர் ராஜேஷ் வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சி வாட் வி சி இந்த சோஷியல் மீடியா இஸ் த ஒன் வி டிசைட் த கான்செப்ட். ஓகே ஓகே சார், நேச்சுரலி அவங்க மாடலாக இருந்து வந்தனால வந்து அவங்களுக்கு ஷி இஸ் மோஸ்ட் ஸ்பான்டேனியஸ். ஓகே ஓகே, ஸ்பான்டேனியஸ் அபவுட் லுக்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படி அந்த இது வர வந்தது. ஸோ அதில் டிசைட் பண்ணி பண்ணது சூப்பர், ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் செட்டு பற்றி சொல்லுங்கள். ஸோ செட்டு யார் பண்ணது? இல்லை, செட்டு வந்து அல்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஷீஸ் அப்கமிங் யங். இந்த ஹோல் இதே பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். இல்லை, ஏன் ரீசன் கேளுங்க. பிகாஸ் த ரீசன் ஒய் ஐ கொலாபரேட் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் வந்து தே ஆல்சோ டேக் இட் வெரி சீரியஸ். ஓகே, ரொம்ப இதாக எடுத்து ரொம்ப நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணும்போது வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப எஸ்டாப்ளிஷாக இருக்கிற போகும்போது அப்படியா அது இருக்கிறத வச்சு பண்ணலாமே. பிகாஸ் நத்திங் நத்திங் டு ப்ரூஃப் ஆகும். ஏன்னா இந்த லான்ச்சுக்கே வந்து டேரக்டர் ஜேடி ஜெரி வந்தாங்க, வந்து என்ன சொன்னாங்க, கார்த்திக் சீனிவாசனும் நான் 15 வருஷமாக ஃபோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எவ்ரி டைம் யூ கால் இம் ஃபார் அ ஷூட்
அதை வந்து அவர் ஃபஸ்ட்டு ஷூட் மாதிரியே பண்ணுவார் அவர் அப்படி. ஸோ அது வந்து இப்படி அப்படிதான் ஏன்னா யாராச்சும் ஒரு ஷூட் கூப்பிட்டாங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஷூட்டை எப்படி பண்ணேன் எந்த எந்தோட அந்த மாதிரி என்ன நான் பண்ணுவேன். ஸோ அதனால இவ்வளோ வருஷம் நான் சர்வே பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்மாஸ் யங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் இன் டு வெட்டிங்ஸ் அண்ட் டெக்கார். ஓகே. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ண வச்சு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. பட் என்ன எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்சதுன்னா வந்து ஷீ அண்டர்ஸ்டுட் நான் என்ன விஷுவலைஸ் பண்ணுறேங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே வெதர் மை டிசைனர்ஸ் லைக் ஹீனா ஆர் ருபீனா ஆர் அல்மாஸ் ஆர் த மேக்கப் ஆர்டிஸ்ட் சமந்தா இஸ் அ வெரி சீனியர் சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் சொன்னவொன்னே இது மாதிரி வேணும் ஹேர் இப்படி வேணும் அப்படின்னு சொன்னவொன்னே டக்கு டக்கு டக்குன்னு அவங்களே ஆப்ஷன் கொடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஈஸி ஃபார் மீ டு ஒர்க் வித். யா,